ஆரம்பிக்கலாமா? சரி, ஒரு சொல்லலாமா? ஒரு சின்ன லெக்சர், ஏன்னா இது டஃப் தான், அதுக்காக தான் நான் உங்களை ஓப்பனாக கேட்குறேன். சரி, உதாரணத்திற்கு ஆரம்பத்திலேருந்து வந்துடுவோம். சூரியன், எழுதிக்கங்க. ஒரு கிரகத்தின் வலிமையை ஆரம்பத்தில் சூரியன். இந்த சூரியன் நம்முடைய சாஸ்திரத்தில் தலைமை கிரகமாக சொல்லப்படுகிறார். இதில் வந்து ஃபுல்லாக நான் சொல்கிறத எழுத வேண்டாம், புரிஞ்சிக்கங்க. கற்றலில் கேட்டல் நன்று. முக்கியமான பாயிண்ட்டை நானே எழுத சொல்லும்போது எழுதிக்கங்க, டஃப்பாக இருக்கிறத புரிஞ்சுங்க. சூரியன் வந்து அவருடைய வலிமையை எப்படி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறது? நம்ம ட்ரெடிஷ்னலில் என்ன சொல்லப்படுது? பகை நீசம் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சரி, இப்போ சூரியனுக்கு அப்படியே 9 கிரகங்களுக்கு அப்படியே மெதுமெதுவாக சொல்கிறேன். இப்போ சூரியன் வந்து 12 பாவங்களில் பொதுவாக பகை நீசம்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு கிரகம் பகை நீசத்தில் இருக்கக்கூடாது. அப்போ அவர் வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறார். முதல்ல சூரியனுக்கே வருவோம். சூரியன் யாருக்கு வலுவாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சூரியன் அவருடைய நட்பு லக்கணங்களான மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னத்துக்கு தான் சூரியன் வலுவாக இருக்கணும். மற்றவங்களுக்கு அவர் வலுவாக இருக்கக்கூடாது. நான் சொல்ல போகிறதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் வந்து இதை வந்து மேம்போக்காக தான் படிச்சிருப்பீங்க. புத்தகங்களில் உங்களை குழப்புகிற விஷயங்கள் தான் இருக்கும். நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறேன். இப்போ வந்து ஒரு கிரகம் எவ்வாறு வலுவாக இருக்க வேண்டும், எப்படி வலுவாக இருக்க வேண்டும், ஏன் வலுவாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா? சூரியன்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 1.5 நேரம் நான் சொன்னேன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். சூரியன், நான் இப்போது சொன்ன மேஷம், மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னங்களுக்கு மட்டும்தான் சூரியன் வலுவாக இருக்கணும். மற்ற லக்னங்களுக்கு சூரியன் வலுவாக இல்லாமல் சமம் அல்லது நட்பு நிலைமையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த சூரியன் இந்த 6 லக்னங்களுக்கும் நல்லவராக வருவார். மீன லக்னத்துக்கு 6 இடத்து அதிபதியாக வந்தாலும், 6 இடம் என்பது வேலை சம்பந்தமான ஒரு விஷயன்றதுனால மீன லக்னக்காரர்களுக்கு அவர் வேலை சம்பந்தமான விஷயத்தில் நல்லா இருந்தால், நல்ல விதத்தில் இருந்தால் அவர் நல்லவைகளை மட்டுமே செய்வார், வேறு தீவைகளை செய்கிறதில்லை. இதில் அந்த கிரக வலுன்றதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிரகங்களுடைய பகை உறவு விஷயங்கள் தான். கிரகம் வலுவாக இருக்க வேண்டுமா அப்படின்றது முக்கியமான விஷயம். 9 கிரகங்களும் வலுவாக இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில். அப்படி இருந்தால் அது அவயோக ஜாதகம். 9 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஜாதகனுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. 9 கிரகமும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கக்கூடாது. 4 கிரகம் மட்டுமே நல்லா இருக்கணும், 4 கிரகம் கெட்டு போயிருக்கணும், அல்லது சமம் பகை அப்படி இருக்கணும். ஒரே ஒரு கிரகம் நல்லவனும் கெட்டவனுமா மாறி வருவார். இது எல்லாருக்கும் பொருந்தும், ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்த்தீங்கனாலும் பொருந்தும். அப்போ இப்போ அந்த சூரியனுடைய வலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சூரியன் வலுவாக இருக்க வேண்டுமா வலுவாக இருக்க வேண்டாமா? நான் சொன்ன மாதிரி பேசிக்காக குரு அணி, சுக்கர அணின்னு 2 அணியை பிரிச்சுக்கோங்க. 6 லக்னங்கள், இப்போ இந்த லக்னங்களை தனித்தனியாக போட்டுக்கோங்க. குரு அணியில் இருக்கிறது இதை நீங்கள் எழுதிக்கலாம். மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னக்காரர்களும் ஒரு மாதிரியான குணம், ஒரு மாதிரியான அமைப்பு கொண்டவர்களாகவும், இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோடு போட்டுக்கிறவங்களாகவும். இதை வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் இப்படி தான், இப்படித்தான் வாழணும், இதில் வந்து நோ காம்ப்ரமைஸ், இந்த மாதிரியான ஆட்கள் அதாவது கொண்டவர்களாகவும், மீதி 6 லக்னங்களான ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இப்படிப்பட்டவர்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான, அதாவது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அனுபவிக்கின்ற ஒரு லக்னக்காரர்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு லக்னத்துடைய குணம், ஒரு கிரகத்துடைய குணம்ன்றது வந்து அந்த லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் சம்மந்தப்பட்டது. இந்த லக்னக்காரன் இப்படித்தான் இருப்பான்றதுக்கு நீங்கள் அந்த லக்னத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுகிறதோ, அந்த லக்னாதிபதியோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுகிறதோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். இந்த லக்னக்காரன் இப்படி தான் இருப்பான்னு நிச்சயமாக சொல்லவே கூடவே கூடாது. அந்த மாதிரியான புது பலன்களை நான் என்றைக்குமே சொல்கிறதில்லை. ஆக இந்த 2 லக்னக்காரர்களில், இந்த 2 அணி லக்னக்காரர்களில் சூரியன், நம்ம இப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா, மேஷ லக்ன அந்த அமைப்புகளுக்கு அவர் வலுவாக இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட வலுவாக இருக்கணும்? ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் இருக்கிறது நல்லது. 2,
எல்லா ஆட்சி பெறுகின்ற உச்சம் பெறுகின்ற கிரகங்களும் நல்லதை செஞ்சிடாது. ஆட்சி உச்சத்தை விட மேலான ஒரு நிலைமை சுபத்துவம் சூட்சும வலு. ஒரு கிரகம் ஆட்சி பெறுவதை விட சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலன்களை செய்யும். இதெல்லாம் நேரடியாக புத்தகங்களில் இல்லாத விஷயங்கள். ஆக 9 கிரகங்களுடைய வலுவை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 9 கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆக இந்த 9 கிரகங்களில் 6 லக்னங்களாக பிரிச்சுக்கிறோம். மேஷம் முதல் அந்த குரு அணி லக்னங்கள், ரிஷபம் முதல் சுக்கர அணி லக்னங்கள். இந்த மேஷம் முதலான 6 லக்னங்களுக்கு சூரியன் வலுவாக இருந்தே தீர வேண்டும். அப்போ வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அடுத்து இன்னொன்று சொல்லிடுறேங்க இல்லைங்க, ஒவ்வொரு விதிகளுக்குள்ளேயும் போகிறது தான் உங்களுடைய நாலெட்ஜை வந்து விருத்தி பண்ணும். ஜோதிடம்ன்றதே அனைத்து விதிகளையும் மூளைக்குள்ளே இறக்கி நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போய் அதில் வந்து ஒரு விதியாக வெளியே கொண்டு வர்றது தான். இப்போ ஏன் இதற்காக சொல்ல வரேன்னா, சூரியன் மேஷ லக்னக்காரனுக்கு வலுவாக இருக்க வேண்டும். அவர் 5 ஆட்சியா இருந்தா வலுவாக இருக்கிறாரா? யாரா சொல்லுங்க, ஏன் இல்லை? சூரியன் மேஷம் முதல் 6 லக்னக்காரங்களுக்கு வலுவாக ஆட்சி உச்சமா இருந்தா நல்லது. அவர் 5 ஆட்சியா இருந்தா நல்லதா கெட்டதா? சரியான பாயிண்ட், அதான் பாயிண்ட் கரெக்ட். சூரியன் அங்கே 5 ஆட்சியாக இருந்தால் அது நல்லது அல்ல. ஏன்னா பாவர்கள் கோணத்திற்கு அதிபதியாக வரக்கூடாது. அதான் பாயிண்ட், விதிக்கு அப்பால் விதி வழக்குக்குள்ளே போயிடணும். சூரியன் இந்த லக்னத்திற்கு நல்லவர், 5 ஆட்சியாக இருந்தால் நல்லது செய்வார். கடக லக்னத்துக்கு வந்துடுங்க, செவ்வாய் 5 ஆட்சியாக இருந்தால் எளிமையாக பதில் சொல்லுவேன். ஒரு ஜோசியர் என்ன சொல்லியிருப்பார், செவ்வாதசை உனக்கு பிச்சுக்கிட்டு நிற்கும்னு வரு. நான் வந்து கடக லக்னக்காரனுக்கு செவ்வாதசை 5 இருக்கும், செவ்வாதசை வந்தவொடனே அவன் ரோட்டுக்கு வருவான். என்னென்னா இதுதான், அந்த விதியை விட விதி விளக்கான இன்னொரு அமைப்பான பாவர்கள் கேந்திரங்களிலும் சுபர்கள் திரிகோணங்களிலும் பலனை செய்வார்கள். இதுதான் பாயிண்ட். நீங்கள் 19 ஜாதகத்தை ஒரு ரூலை எடுத்துக்கிட்டு அது எனக்கு பலிக்கலையேன்னு சொன்னால் ஜோதிடம் அதுக்கு பொறுப்பாகாது, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாவீங்க. பாவர்கள் சரி, இந்த பலனை மாற்றுமா, ஏதாவது ஒன்று மாற்றுமா? இப்போ நீங்கள் சொன்னது பாவர்கள் வந்துட்டாங்க, இந்த பலனை மாற்றக்கூடியது சுபத்துவம். இப்போ வந்து சுபத்துவத்தை சொல்லாமே இருக்க முடியாது. இங்கே 5 குரு இருந்தால் இந்த பாவராகிய சூரியன் சூரியன் 5 நிலை கொண்டிருக்கும் தன்மையை மாற்றுவார். சரி, இந்த விதிக்குள்ள இன்னொரு விதி விளக்க சொல்றேன். பாவர்கள் என்பவர் யார்? சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுக்கள். சரி, இந்த பாவர்களின் வரிசை என்ன? சனி யார்? சனி முழு பாவர். அடுத்து செவ்வாய் முக்கால் பாவர் வந்துட்டீங்க, கரெக்ட். சனி முழு பாவர், செவ்வாய் முக்கால் பாவர், சூரியன் அரைப்பவர். அப்ப அடுத்த விதி விளக்கு, இங்கே பாதி சுபராக இருக்கக்கூடிய சூரியன் மீதி பாதி அசுபராக பாவராக இருக்கக்கூடிய சூரியன் மீதி அசுபராக இருப்பார் இல்லையா? அப்ப இங்க ஒருத்தர் பலன் சொல்லணும், 5 ஆட்சியாக இருந்தால் அந்த சூரியன் முழுக்க கெடுப்பாரா? அவ்வளவுதான் பாயிண்ட். சூரிய திசையின் முதல் 3 வருடம் கெடுபலன்களையும் பின் 3 வருடம் நல்ல பலன்களையும் செய்யும். சரி, அடுத்து இந்த சூரிய திசையில முதல் முன்பகுதி கெடுதலை செய்யுமா, பின் கெடுதலை செய்யுமா, எப்படி கண்டுபிடிக்கிறது? புரியுதா புரியலன்னா கேளுங்க, நான் இன்னும் எளிமையா சொல்றேன். இந்த சூரிய திசையில முழுக்க கெடுக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் அவரை என்கரேஜ் பண்ணேன். என்ன என்கரேஜ் பண்ண, அவர் சரியான பாயிண்டை சொன்னார், 5 அதிபதியாகி பாபரான செவ்வாய் 5 வீட்டில் இருக்கக்கூடாது. ஆனால் அவர் மீதி சுபர் இல்லையா? சுபத்துவம் அடைகின்ற நேரங்களில் குருவோடு சேர்ந்து அங்கே சுக்கரன், ஏன்னா வருஷத்தில் முக்காவாசினால் அவர் இங்கே சுக்கரனில் இதில் தான் இருப்பார், சுக்கரனோட தான் இருப்பார். அங்கே அவர் சுக்கிரனை அஸ்தமனம் செய்திருக்கும் நேரத்தில் நல்ல பலன்களை செய்வார். லேசா சுபத்துவத்துக்கு வருவேன், அதை புரிஞ்சுக்கங்க. சுக்கிரனை அஸ்தமனம் செய்திருக்கும் சூரியன் அங்கே சுபர் ஆவார். ஏன்? தான் அஸ்தமனம் செய்கின்ற கிரகங்களின் பலனை சூரியன் எடுத்துக்குவார்.
நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் சுக்கிரனை அஸ்தமனம் பண்ணியிருப்பார். நிறைய அரசு ஊழியர்கள், ஹையர் அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு அஸ்தமனமாக இருக்கும். ஆனால் சூரியன் வந்து அந்த பலனை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். லேச சுபத்துவம் வருதா அங்கே அஞ்சாம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும். ஏன்னா இதில் மேஷ லக்னம்னே வருவோம், கிரகவலுன்னு வரும்போது இப்படி தான் வருவேன், மேஷ லக்னம்னே வருவோம். 2 7 குடையவர் மாரகாதிபதி சுக்கிரன், நல்லது செய்யக்கூடாது, நல்லது செய்வதற்கு தகுந்தவர் அல்ல, விதிக்கப்பட்டவர் அல்ல. அவர் அங்கே அந்த இடத்துல சூரியனோடு அஸ்தமனமாகிறது மேஷலக்னத்துக்கு நல்லது. அடுத்த பாயிண்ட் வந்துருச்சா? ஜோதிடத்தை அப்படியே கிளீனாக சொல்ல முடியாது. இப்போ இடையிலடையில் வர்ற விதி விளக்குகளை சொன்னால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆக ஒரு விதிக்குள் எத்தனை விதி விளக்குகள் அமைஞ்சிருது. என்ன ஆகுது? சூரியன் பாவர் தான், ஆனாலும் அவர் அரைப்பாவர். 5 இருப்பது நல்லது, 5 இருப்பது கெட்டது. ஜோதிடமே இப்படித்தான், 5 இருப்பது நல்லது, 5 இருப்பது கெட்டது. இந்த 5 எப்போது நல்லது, எப்போது கெட்டது, அவருடைய சுபத்துவம் என்பது அங்கே என்ன? சுக்கிரன் அவரை பார்க்க முடியாது, குரு அவரை பார்க்கலாம், தனித்த புதன் அவரோடு இருக்கலாம், அல்லது சூரியனும் சுக்கிரனும், சூரியனும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து உங்களுடைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். சுக்கிரனும் புதனும் மட்டும், 3 பேர் மட்டும்தான் இருக்கணும், அந்த முக்கூட்டு கிரகங்களான 3 பேர் மட்டும் சில நல்ல பாவங்களில் இருக்கும்போது சுக்கிரனையும் புதனையும் அஸ்தங்கம் செய்த சூரியன் மிக வலுவாக இருப்பார், மிக மிக வலுவாக இருப்பார். அந்த ஜாதகனுக்கு நன்மை செய்வார். அந்த ஜாதகனுக்கு அவர் பாவராக இருந்தாலும் கூட சுக்கிரனும் அஸ்தமனமாகி புதனும் அஸ்தமனமாகி வேற யாரும் சேரக்கூடாது, வேற யாரும் பார்க்கக்கூடாது. கலப்பு பலன்கள் தான் ஜோதிடத்தில். இந்த கலப்பு பலன்களை எப்படி நீங்க பிரிக்கிறீங்க, பிரிச்சு பார்க்குறீங்கன்றதுல தான் ஜோதிடத்துடைய பலன்கள். இப்ப இந்த நிலையில சூரியன் சுக்கிரன் புதன் அமர்ந்து அந்த சுக்கிரனும் புதனும் அஸ்தமனமாகி சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலையில எதிரிலேயோ எங்கேயோ இருந்து சனி அவரை பார்த்தோம்னா அத்தனமும் நாசமாயிடும், இந்த பலன் மாறும். காம்பினேஷன்ஸை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு அந்த கிரகத்துடைய வலு அப்படியே துல்லியமாக புரிஞ்சிடும். சரி, இந்த அடுத்த டெப்தான விஷயத்துக்கு வர்றேன். இந்த கலப்பு எங்கே நடக்கிறது? இந்த சூரியன் புதன் சுக்கிரன் எந்த வீட்டில், 12 பாவங்களில் எந்த வீட்டில் நடக்குது? அது துலாம் வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அங்கே சூரியனுக்கே வலுவில்லை, சூரியனுக்கே வலுவில்லை. மேஷத்தில் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். மேஷம் அதி உச்சமான வீடு, அங்கேயும் சில வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த சூரியன், இப்போ இந்த விஷயத்தை விட்டுட்டு ஒரு சூரியன் வலுவாக இருக்கிறார், உதாரணமாக ஒரு விருச்சிகத்துக்கு வந்துடுவோம். இங்கே ஒரு கிரக சேர்க்கை, கிரக வலுவை கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரக சேர்க்கையை எப்படி கணிக்கிறது? சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி 5 கிரகங்கள் விருச்சிகத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். எழுதிக்கங்க இந்த விஷயத்தை. சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி 5 கிரகங்கள் இந்த வீட்டில் இருக்கின்றன, ஒரு கற்பனையாகவே வச்சுக்குவோம். இந்த 5 கிரகங்களும் 30 டிகிரிக்குள் அடங்கி இருக்கிற அந்த விஷயத்தில் வந்து ஒரு கிரகம் அஸ்தங்க அடைஞ்சிருக்கலாம், ஒரு கிரகம் அஸ்தங்க அடையாமல் இருக்கலாம். ஒரு மிக 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 நுணுக்கமான பாயிண்ட்டு, பலன் சொல்வதற்கு தடுமாறுகின்ற ஒரு இடம். சூரியன் புதன் சுக்கிரன் சனி இந்த 5 கிரகங்களும் விருச்சிகத்தில் கூடியிருக்கின்றன. இதை வந்து ஒரு மிதுன லக்னமாக எடுத்துக்கலாம், மிதுன லக்னம். சரி, இந்த கிரக சேர்க்கையை எப்படி பலன் எடுப்பது? சேர்க்கை எங்கே பயன்படும், எங்கே அதற்கு தேவை, அது சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசையில் தேவை. சரி, புதன் திசை என்ன பலன் செய்யும்? 5 கிரகம் இங்கே வந்து புதன் வந்து அஸ்தங்கம், புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, இருந்தாலும் அஸ்தங்கம் ஆகலைன்னு வச்சுக்குவோம். இங்கே இந்த இடத்துல இந்த கிரக சேர்க்கை, இங்கே புதனுடைய வலுவை நீங்கள் கணிப்பதற்கு என்ன பண்ண போறீங்க? இங்கே தான் முக்கியமாக ஒரு கிரகத்தின் பகை நீசம் உறவு நிலைகள்
பகை நேசம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஒரு கிரகம் யாருக்கு பகை, ஒரு கிரகம் யாருக்கு நட்பு அப்படின்றது மிக மிக முக்கியமாக மனப்பாடம் பண்ணி தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய இடங்கள் இந்த கிரக வலுக்காக சொல்லப்பட்டது தான். அவர் மிதுன லக்னம். இங்கே நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்க போறீங்க, எப்படி சொல்லுவீங்க? புதன் வந்து ஆறில் மறைந்திருக்கு, பகை வீட்டில் இருக்கு. சரி, கடன் வருமா நோய் வருமா எதிரி வருமா அது எனக்கு தெரியாது, நீ தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்றதை விட நம்ம இன்னும் ஆழமாக ஆராய்ச்சிகள் உள்ள போகலாம். இதற்காக தான் சில துணை அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கு, நான் அதை கூட அடிக்கிறேன். ஆ, டிகிரிஸ். அப்புறம் இல்ல சார், நட்சத்திர சாரம் சனிச்சாரத்துல இருந்தா நோய் வரும், சனிச்சாரத்துல இருந்தா நோய் வரும். வயசை பொறுத்து சொல்லலாம், வயசுக்கலாம். வெரி குட், நல்ல பாயிண்ட். அது ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். வயதை பொறுத்து சொல்லலாம், நட்சத்திர சாரத்தை பொறுத்து சொல்லலாம். கஜகேசரி யோகம், அதாவது நிறைய யோகங்கள் துணை அமைப்புகளாக பலன் சொல்வதற்கு சொல்லப்பட்டது தான். கஜகேசரி யோகத்துடைய ஒரு வித்தியாசமான கோணத்தை சொன்னேன். கஜகேசரி யோகம் இருப்பவன் எதிரிகளை ஜெயிப்பான். அப்படின்னா அவனுக்கு எதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் கேந்திரங்கள் இருந்தா அவன் புத தசையில எதிரிகளால் ஆசைப்படுவான். இதெல்லாம் நீங்க கேட்டிருக்க முடியாத சில விஷயங்கள், விளக்கங்கள். யோகங்கள் சில கேந்திராதிபதி தோஷ அமைப்பு வேண்டியதெல்லாம் சொல்லப்படுவது பலனை துல்லியமாக அறிவதற்கு. அவர் சொன்னது மாதிரியே நான் இந்த சின்ன அந்த நிறைய விஷயங்கள்ல நிறைய வீடியோக்களை இதை விளக்கியிருக்கிறேன். கடன் நோய் எதிரி எது வரும் அப்படின்றதுக்கு அந்த ஜாதகத்துல ஏற்கனவே செவ்வாய் வருவாருக்காருன்னு சொல்லிட்டோம். சனி எங்கே பகை வெட்டியில் இருக்கிறார், அப்ப அவர் கடனை கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர். இது ஒரு உதாரண ஜாதகம் தான். இந்த காலத்துல விஷயங்களை தான் இப்ப வல்லுநர்களை தான் உள்ள வந்துட்டு இருக்கோம் நம்ம. இங்கே சனி பகை வீட்டில் இருக்கிறார், அட்டமாதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவர் நோயை கொடுக்க கடனை கொடுக்கும் தகுதி இல்லாம இருக்கிறார். சரி, இந்த ஜாதகத்துல சந்திர கேந்திரத்துல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோம், கஜகேசரி யோகம் இருக்கு. அந்த கஜகேசரி யோகம் இருந்தா இந்த ஜாதக நோயில் அவசப்படுவார், எதிரியோடு அவசப்படுவார். கஜகேசரி யோகம் இருக்கும்போது எதிரி இருப்பார்கள். அப்ப எப்ப அந்த எதிரி வருவார்கள், குரு தசையா சந்திர தசையா? இல்ல, ஆறாம் அதிபதியோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் தசையில எதிரி வருவாங்க. இப்ப புதன் தசை நடக்க வருது, புதன் தசை நடந்தா என்ன நடக்கும்? புதனுக்கு செவ்வாய் எதிரி கஜகேசரி யோகம் இருக்கிற நிலைமையில எதிரியால் அவசப்படுவார், அல்லது நிற்கும் சாரத்தை பொறுத்து நோயால் அவசப்படுவார். இங்கே கடன் மூன்றாம் பட்சமாக இருக்கும். புரியுதா? புரியலன்னா தெளிவா கேட்டுருங்க, ஏன் இதை இப்படி சொல்றீங்க, இது இப்படி இருக்கிறா இல்லையா கேளுங்க. புரியுதா புரியலையா? கடனாகவே இல்ல, காலம் தேசம் சுருதி வந்தமான மாதிரி எல்லா விதமான இதை வச்சுதான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். இந்த அமைப்புகளுக்கு கடன்னா நீங்க என்ன வந்தோம்னா தாங்க முடியாத கடன், நட்சத்திரங்களுக்குள்ள சொல்ல முடியும். மேம்போக்காக முதல்ல என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது போன்ற வழிகள் தான் நிச்சயமான பலனை தரும். நான் சொல்லுவதெல்லாம் இது போல நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை, நோய் வரும்.
போயிடல. ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா பலனே சொல்ல முடியாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றேன், அனைத்து விதிகளையும் நம்முடைய மூளையில வந்து கொண்டு வந்து சேர்த்து அதன் பிறகு நம்முடைய மூளை கணிச்சு ஒரு விதியா ஒரு ஒரு பலனா வெளியே வர்றது அப்படின்றது அதுக்கு தான் நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? தத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலையில எதிரிலையோ எங்கேயோ இருந்து சனி அவரை பார்த்தார்னா அத்தனமும் நாசமாயிடும், இந்த பலன் மாறும். காம்பினேஷன்ஸை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு அந்த கிரகத்துடைய வலு அப்படியே துல்லியமாக புரிஞ்சிடும். சரி, இந்த அடுத்த டெப்தான விஷயத்துக்கு வர்றேன். இந்த கலப்பு எங்கே நடக்கிறது? இந்த சூரியன் புதன் சுக்கிரன் எந்த வீட்டில், 12 பாவங்களில் எந்த வீட்டில் நடக்குது? அது துலாம் வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அங்கே சூரியனுக்கே வலுவில்லை, சூரியனுக்கே வலுவில்லை. மேஷத்தில் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். மேஷம் அதி உச்சமான வீடு, அங்கேயும் சில வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த சூரியன் இப்போ இந்த விஷயத்தை விட்டுட்டு ஒரு சூரியன் வலுவாக இருக்கிறார், உதாரணமாக ஒரு விருச்சிகத்துக்கு வந்துடுவோம். இங்கே ஒரு கிரக சேர்க்கை, கிரக வலுவை கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரக சேர்க்கையை எப்படி கணிக்கிறது? சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி ஐந்து கிரகங்கள் விருச்சிகத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். எழுதிக்கங்க இந்த விஷயத்தை. சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி ஐந்து கிரகங்கள் இந்த வீட்டில் இருக்கின்றன. ஒரு கற்பனையாகவே வச்சுக்குவோம். இந்த ஐந்து கிரகங்களும் 30 டிகிரிக்குள் அடங்கி இருக்கிற அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒரு கிரகம் அஸ்தங்க அடைஞ்சிருக்கலாம், ஒரு கிரகம் அஸ்தங்க அடையாமல் இருக்கலாம். ஒரு மிக 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 நுணுக்கமான பாயிண்ட்டு, பலன் சொல்வதற்கு தடுமாறுகின்ற ஒரு இடம். சூரியன் புதன் சுக்கிரன் சனி இந்த ஆறு கிரகம் ஐந்து கிரகங்களும் விருச்சிகத்தில் கூடியிருக்கின்றன. இதை வந்து ஒரு மிதுன லக்னமாக எடுத்துக்கலாம், மிதுன லக்னம். சரி, இந்த கிரக சேர்க்கையை எப்படி பலன் எடுப்பது? சேர்க்கை எங்கே பயன்படும், எங்கே அதற்கு தேவை, அது சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசையில் தேவை. சரி, புதன் திசை என்ன பலன் செய்யும்? அஞ்சு கிரகம் இங்கே வந்து, புதன் வந்து அஸ்தங்கம், புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, இருந்தாலும் அஸ்தங்கம் ஆகலைன்னு வச்சுக்குவோம். இங்கே இந்த இடத்துல இந்த கிரக சேர்க்கை, இங்கே புதனுடைய வலுவை நீங்கள் கணிப்பதற்கு என்ன பண்ண போறீங்க? இங்கே தான் முக்கியமாக ஒரு கிரகத்தின் பகை நீசம் உறவு நிலைகள் பகை நீசம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஒரு கிரகம் யாருக்கு பகை, ஒரு கிரகம் யாருக்கு நட்பு அப்படின்றது மிக மிக முக்கியமா மனப்பாடம் பண்ணி தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய இடங்கள் இந்த கிரக வலுக்காக சொல்லப்பட்டது தான். இப்ப வந்து இந்த ஆறாம் இடத்துல அவருக்கு கடன் வருமா, நோய் வருமா, எதிரி வருமா? கடனை கொடுப்பவர் யார்? நோயை கொடுப்பவர் யார்? செவ்வா. கடனை கொடுப்பவர் சனி, நோயை கொடுப்பவர் செவ்வா. அப்ப அந்த கடன் வருமா, நோய் வருமா, எதிரி வருமா? ஜோதிடன்றது டெத்து தானே, அதை தெரிஞ்சுக்கிறது தானே இங்க வந்திருக்கிறோம். புதன் தசை உனக்கு நல்லா இருக்காது. சரி, அவனே விடாபுரியாக கேட்கிறார், நல்லா இருக்காதுதான் எனக்கு எப்படி இருக்கும்? கடன் நோய் எழுதி வரும். சரி, கடன் வருமா, நோய் வருமா, எழுதி வருமா, அது எனக்கு தெரியாது, நீ தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்றதை விட நம்ம இன்னும் ஆழமாக ஆராய்ச்சிகள் உள்ள போகலாம். இதற்காக தான் சில துணை அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கு, நான் அதை கூட அடிக்கிறேன். ஆ, டிகிரிஸ். அப்புறம் இல்ல சார், நட்சத்திர சாரம் சனிச்சாரத்தை இருந்தா நோய் வரும். சனிச்சாரத்துல தான் நோய் வரும். வயசை பொறுத்து சொல்லலாம். கஜகேசரி யோகம், அதாவது நிறைய யோகங்கள் துணை அமைப்புகளாக பலன் சொல்வதற்கு சொல்லப்பட்டது தான். கஜகேசரி யோகத்துடைய ஒரு வித்தியாசமான கோணத்தை சொன்னேன். கஜகேசரி யோகம் இருப்பவன் எதிரிகளை ஜெயிப்பான். அப்படின்னா அவனுக்கு எதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் கேந்திரங்கள் இருந்தா அவன் புதன் தசையில எதிரிகளால் ஆபத்தப்படுவான். இதெல்லாம் நீங்க கேட்டிருக்க முடியாத சில விஷயங்கள், விளக்கங்கள். யோகங்கள் சில கேந்திராதிபத்திய தோஷம் அமைப்பு வேண்டியதெல்லாம் சொல்லப்படுவது
பலனை துல்லியமாக அறிவதற்கு. அவர் 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 சொன்னது மாதிரியே நான் இந்த சின்ன அந்த நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்களை இதை விளக்கியிருக்கிறேன். கடன் நோய் எதிரி எது வரும் அப்படின்றதுக்கு அந்த ஜாதகத்துல ஏற்கனவே செவ்வாய் வருவாருக்காருன்னு சொல்லிட்டோம். சனி அங்கே பகை வெட்டில் இருக்கிறார். அப்ப அவர் கடனை கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர். இது ஒரு உதாரண ஜாதகம் தான். இந்த காலத்துடைய விஷயங்களை தான் இப்ப வல்லுநர்களை தான் உள்ள வந்துட்டு இருக்கோம். நம்ம இங்கே சனி பகை வீட்டில் இருக்கிறார், அட்டமாதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவர் நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் தகுதி இல்லாம இருக்கிறார். சரி, இந்த ஜாதகத்துல சந்திர கேந்திரத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோம். கஜகேசரி யோகம் இருக்கு. அந்த கஜகேசரி யோகம் இருந்தா இந்த ஜாதகம் நோயில் அவசப்படுவார், எதிரியோடு அவசப்படுவார். கஜகேசரி யோகம் இருப்பவருக்கு எதிரி இருப்பார்கள். அப்ப எப்ப அந்த எதிரி வருவார்கள்? குரு தசையா சந்திர தசையா இல்ல ஆறாம் அதிபதியோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் தசையில எதிரி வருவாங்க. இப்ப புதன் தசை நடக்க வருது. புதன் தசை நடந்தா என்ன நடக்கும்? புதனுக்கு செவ்வாய் எதிரி கஜகேசரி யோகம் இருக்கிற நிலைமையில எதிரியால் அவசப்படுவார், அல்லது நிற்கும் சாரத்தை பொறுத்து நோயால் அவசப்படுவார். இங்கே கடன் மூன்றாம் பட்சமாக இருக்கும். புரியுதா? புரியலன்னா தெளிவா கேட்டுங்க. ஏன் இதை இப்படி சொல்றீங்க, இது இப்படி இருக்கிறா இல்லையா கேளுங்க. புரியுதா புரியலையா? கிரகம் இது வந்து ரொம்ப டஃபா. சில நடுத்தர வயசுல இருக்கவங்களுக்கு கடன் நோய் எதிரி மூணுமே இருக்கும். எவ்வளவு கூடுதல் குறைவு உண்டதா கவனிக்கிட்டு இருக்கேன். மூன்றுமே உண்டு. அதாவது கடன்றது வந்து நீங்க ஹவுசிங் லோன் இல்லாத ஆளே கிடையாது. அதை நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். ஹவுசிங் லோன் அப்படின்ற மாதிரி வந்து இப்ப கடனாகவே இல்லை. காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானன்ற மாதிரி எல்லா விதமான இதை வச்சுதான் நம்ம வந்து பலம் சொல்ல முடியும். இந்த அமைப்புகளுக்கு கடன்னா நீங்க என்ன வந்தோம்னா தாங்க முடியாத கடன், துக்கம் வர வைக்காத. நாளைக்கு எனக்கு 10,000 கட்டணமே, வட்டி 1 லட்சம் வட்டி கட்டணமே, பேங்க்ல வீடு சீசா போதே அப்படின்ற மாதிரியான தொல்லைகள் உள்ள கடன் தான் நீங்க இங்க எடுத்துக்கணும். கடன் வந்து இப்ப நீங்க எல்லாருமே சகஜமாயிப்போச்சு. எல்லாருமே ஹவுசிங் லோன் போடுறோம், டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காவது கடன் வாங்குறோம். அதான் அந்த மாதிரி கடன்கள் எடுத்துக்க வேண்டாம். நட்சத்திர சாரங்களுக்குள்ள சொல்ல முடியும்னாலும் மேம்போக்காக முதல்ல என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது போன்ற வழிகள் தான் நிச்சயமான பலனை தரும். நான் சொல்றதெல்லாம் இது போல நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நோய் வரும் துணை அமைப்புகளை ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா பலனே சொல்ல முடியாது. அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்றேன், அனைத்து விதிகளையும் நம்முடைய மூளையில வந்து கொண்டு வந்து சேர்த்து அதன் பிறகு நம்முடைய மூளை கணிச்சு ஒரு விதியா ஒரு ஒரு பலனா வெளியே வர்றது அப்படின்றது அதுக்குதான் நான் சொல்றேன். நிச்சயமாக லக்னாதிபதி வலுவாக உச்சமாக இருந்தே தீர வேண்டும். ஐந்தாம் அதிபதி உச்சமாக இருந்தே தீர வேண்டும். ஒன்பதாம் அதிபதி ஆட்சியாக இருந்தே தீர வேண்டும். இப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தால் தான் அவன் வந்து பிழைக்கிறதுக்கு லாயக்கானவன், அவன் வந்து நல்ல பிறவி அப்படின்லாம் இல்லவே இல்லை. கோடியில் 10 கோடியில் ஒருத்தருக்கு தான் வந்து எல்லா நிலைகளிலும். இப்போ நேற்று வந்து ராகுல் காந்தியோட ஜாதகத்தை எழுதியிருந்தேன். அந்த ராகுல் காந்தியோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மேம்போக்காக பார்த்தா அது வந்து மிக அருமையான ஒரு ஜாதகம். நம்முடைய விதிகள், நம்முடைய ஞானிகள் வேத ஜோதிடத்தில் என்ன சொன்னாங்களோ அந்த விதிகள் அத்தனையும் நல்லாயிருக்கு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கஷ்டப்படுறவர் கிடையாது. அகில உலகம் தெரிந்தவர், இந்திரா காந்தியின் பேரன், ராஜீவ்காந்தியுடைய மகன், எதிர்காலத்தின் பிரதமராக வருவார் என்று இது பண்ணப்படுகிறவர். ஆனாலும் அவர் இன்றைக்கு சக்ஸஸாக இல்லையே, இல்லை இல்லையா? எல்லா வகையிலையும் பொருத்தமான ஜாதகங்கள்ன்றது எங்கேயோ ஒன்று தான். சரி, இப்போ உதாரணமாக சொல்லுவோம். நம்ம இப்போ சமீபத்தில் இறந்த ஒரு முதுபெரும் தலைவர், 95-94 வயது கலைஞர், கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்தார். அவருடைய சமகால எதிரியான எம்ஜிஆரை விட 25-30 வருஷம் அதிகமாக இருந்தார். 87 எம்ஜிஆர் இறந்துட்டார். அதுக்கடுத்து 30 வருஷம் கழிச்சு தான் இவர் இறக்கிறார். கிட்டத்தட்ட அவரை விட 30 வயசு சின்ன ஜெயலலிதா அவர்களுக்கு வரைக்குமே ஈடு கொடுத்து இருந்தார். ஆயுள் இருந்தது. அந்த ஆயுள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் இந்திய அரசியலில் ஒரு அச்சாணி மாதிரி இருந்தார். சரி, அந்த அப்படிப்பட்ட கலைஞர் கருணாநிதி எனும் நபர் நம்முடைய தமிழர்களாகிய 10 கோடியில் ஒருத்தர் தானே. 10 கோடியில் ஒருத்தர். நம்ம பெரும்பாலும் என்ன தப்பு பண்ணுறோம் ஜோதிடர்கள்? அந்த யோகம் இந்த யோகம் இதில் தான் டைவர்ட் ஆகும். யாராவது ஒருத்தர் போன வாரம் மலைமலரில் கேள்வி கேட்டிருந்தாங்க, எனக்கு விமலா யோகம், விமலா யோகம் இருக்குது, பதில் கொடுத்துருந்தேன். இந்த விமலா யோகம் கமலா யோகம்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசியமே வராது. யோகங்கள் எனப்படுபவை
மிகவும் அரிதான ஒரு நிலையில தான் பார்க்கப்படணும். ஜோதிடருடைய இப்போ நம்ம எல்லாரும் நிறைய பேர் ஜோதிட நோட்டுகள் எழுதி கொடுக்குறதில்ல, எல்லாமே சாஃப்ட்வேர் அஸ்ட்ரோவிஷன் மாதிரி சாஃப்ட்வேர் வந்துருச்சு, பிரிண்டட் தான் பெரும்பாலும் கொடுக்குறோம், கிராமங்களில் தான் என்ன எழுதி கொடுக்குற வழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக அந்த ஜோதிடத்தில் கூட என்ன எழுதுகிறோம், நீச பங்கராஜ யோகம், கஜகேசரி யோகம், இந்த யோகம், அந்த யோகம், இது எல்லாமே பார்த்துட்டோம்னா விஞ்ஞான ரீதியிலான முழுமையான பலன் சொல்ல நினைக்கிறவங்க தடம் மாறுவீங்க. யோகங்களை பார்க்கவே பார்க்காதீர்கள். யோகங்கள் அப்படின்னு சொல்கிறது லட்சத்தில் பத்து லட்சத்தில் கோடியில் ஒருத்தனுக்கு தான். சரி, எந்த ஒரு யோகமும் பங்கமற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பங்கம்னா என்ன, முழுமையாக இருக்கணும், குறையே இருக்கக்கூடாது. இங்கே எத்தனை பேருக்கு யோகம் பங்கம் இல்லாமல் இருக்கு? ஒரு யோகங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதிர்கால ஜோதிடர்களாகிய நீங்கள் யோகத்தில் போய் டைவர்ட் ஆனீங்கன்னா என்ன ஆவீங்கன்னா பலன் சொல்கிறதுல தடுமாறுவீங்க. ஆஹா, இவனுக்கு வந்து இந்த யோகம் இப்படிப்பட்ட ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது, சமீபத்தில் ஒரு வாரிசு அரசியல்வாதியோடைய ஜாதகத்தில் இதை எழுதியிருந்தேன். ஏன் சமீபம்னா டக்குன்னு ஞாபகம் வரத்தான் சொல்ல முடியும். போன வாரம் ஒரு வாரிசு அரசியல்வாதியோடைய ஜாதகத்தை எழுதியிருந்தேன், அவர் இதில் வந்து தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தது, ஆனால் அந்த தர்மகர்மாதிபதி யோகம் எட்டில் மறைந்திருந்தது, ராகுவோட சேர்ந்திருந்தது. ஆக பங்கமற்ற யோகம்ன்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய பத்து லட்சத்தில் ஒருத்தன், ஒரு லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தனுக்கு தான் அமையும். அப்போ மனித பிறவிகளாகிய நாம் 90% பேர் நம்மக்கிட்ட வர்ற, யார் நம்மக்கிட்ட கோடீஸ்வரன் ஜாதகம் பார்க்குறது, அரசியல்வாதியும் பத்து கோடியில் ஒருத்த கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இறங்கி வந்து ஜோசியர் ஜாதகம் பார்க்க வர்றாங்களா? வரலையில. அப்போ ஏன் யோகத்தை பார்க்குறீங்க? இந்த யோகத்தை எப்பொழுது உங்களுடைய கவனத்தில் கொண்டு போகிறீங்களோ அப்போ நீங்கள் பலன் சொல்லவே முடியாது. பங்கமற்ற யோகம் என்பது மிகச்சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருத்தருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும். அவர் ஜாதகம் பார்க்க வரமாட்டார், அவர் ஜோதிடமே பொய்ன்னு சொல்லுவார்.